அவங்க இல்லைன்றாங்க நீங்கள் இருக்குன்றீங்க பட் ஒரு பதற்றம் இருக்குது இப்போ வந்து சூப்பர் ரிச் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒன்று வெளிநாட்டிலருந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு இவங்க வந்து ரெண்டுலேருந்து ஐந்து கோடி வரலையும் வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதமாக சே அந்த வரியை உயர்த்தினாங்க சூப்பர் ரிச் டேக்ஸ் அதே மாதிரி அஞ்சு கோடிக்கு மேலே டேக்ஸபிள் இன்கம் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் வரையும் இருக்குனாங்க அதை உடனே அந்த அந்த வரி போடும்போது பணக்காரர்களுக்கான இந்த அரசாங்கத்தை நினைக்கக்கூடாது சூப்பர் ரிச்சியும் நாங்கள் டாக்ஸ் பண்ணுவோம் இது வந்து செல்வந்தர்களுக்கான சூட் பூட் சர்க்கார் கிடையாது அவர்களையும் வரி வசூலிச்சு ஏழைகளுக்கு தரக்கூடிய ஒரு அரசு அப்படின்னு அன்னைக்கு வந்து பலர் அதை வரவேற்றாங்க பலர் வரவேற்றாங்க வரவேற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா

நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க கேட்டிங்கன்னா இதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணணும் ஸ்டேட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரக்சரெலாம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு எக்கானமிஸ்லாம் சொல்கிறாங்க சைக்கிளிகள் கிடையாது ஸ்ட்ரக்சராக ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எப்படின்னா முன்னாடி பாட்ட பாட்டது கவர்மெண்ட்டாக இருந்திருப்பாங்க அவங்களே சொல்கிறாங்க பிரங்கராஜன் எழுதியிருக்காரு இன்னைக்கு என்ன ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரக்சுவல் டவுன் இருக்குது அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சில சொல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்போ ஸ்ட்ரக்சரலாக அது ஸ்லோடவுன் ஆகுதுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி நான் சேஷாதிரிட்ட கேட்டு வந்தேன் நாலு அறிவிப்பு ஒன்று சிஎஸ்ஆருக்கு பெரிய நிறுவனங்கள் சம்பாதிச்சு அவங்க சம்பாதிக்கிற வருமானத்தில் வரி செலுத்துனது போக அவங்களுக்கு இருக்கிற வருமானத்தில் ஒரு சின்ன சதவீதத்தை சமுதாயத்துக்கு பண்ணுங்கள் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதை செய்யலைன்னா அதில் வந்து நிறையா தில்லுமுள்ளு பண்ணுறாங்க திகடுதித்தம் பண்ணுறாங்கன்றதுனால செய்யணுன்றதுக்காக சில சட்ட வரம்புகளை போட்டு அதை வந்து ஒரு அஃபன்ஸ் நீ செய்யலைன்னா குத்தம்பா அப்படின்னு சொன்னாங்க